ஹலோ ஆல் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த வீடியோவில் ஸ்டேட் வைஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் அடுத்த ஸ்டேட்டை பார்க்கலாம் சிக்கிம் ஸ்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்கிம் வந்து எடுத்தோன்னே வந்து இந்தியன் ஸ்டேட் அப்படின்ற கேட்டகரிக்கு வரலை அது வந்து நம்யால் அப்படின்ற ஒரு டைனாசிட்டியால் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ஒரு தனி கண்ட்ரியாகவே இருந்துச்சு இப்போ அந்த சிக்கிமை சுற்றி நேபாள் சைனா டிபெட் ஒரு சைடு இருக்கும் பூட்டான் இன்னொன்று இன்னும் இன்னொரு பக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கும் இப்போ கொஷின் எப்படி இதில் இருந்து அரேஸ் ஆகும்னு த Indian state ஸ்டேட் தட் ஷேர்ஸ் பவுண்ட்ரி வித் சிக்கிம் இந்தியாவுடைய எந்த ஒரு ஸ்டேட் சிக்கிமோட share ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு answer வந்து West Bengal. வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் இந்தியன் ஸ்டேட்டாக இருந்து சிக்கிமோட பார்டரை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் மற்றது எல்லாமே வந்து கண்ட்ரி பார்டர்ஸ் தான் இருக்கும் இந்த பக்கம் நேபாள் இந்த பக்கம் திபெத் இந்த பக்கம் சைனா கீழே வந்து பூட்டான் அப்படிங்கிறப்போ இந்தியாவோட கனெக்டாக இருக்குது அப்படின்றப்போ வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் அந்த பார்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இதில் மொத்தம் நாலு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது சின்ன மாநிலம் தான் இது இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் எலாபரேட்டாகவே பார்க்கலாம் சிக்கிம் வந்து பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் வந்து இருபத்தி இரண்டாவது மாநிலமாக இந்தியாவோட ஜாயின் ஆச்சு இதோட லொக்கேஷன்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கும் ஈஸ்டர்ன் ஹிமாலயா ஸ்கீல வந்து இந்த சிக்கிம் வந்து அமைஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இதோட பேருக்கான டெஃபினிஷன்னு பார்த்தோம்னா லிம்போ அப்படின்ற ஒரு ட்ரைபல் வேர்ல்டுலேருந்து இது வந்து வந்தது சூ ஹிம் அப்படின்றது தான் வந்து சுக்கிம் அதுக்கப்புறமேட்டு திரிஞ்சி சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைச்சிட்ருக்காங்க அப்படின்னா வந்து நியூ ஹவுஸ் நியூ பிளேஸ் அப்படின்ற மாதிரி புது இடம் அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம் இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் நார்த் ஈஸ்ட் முன்னாடி பிக்சரில் பார்த்துருப்பீங்க நார்த்தும் நார்த் ஈஸ்ட் சைடும் பார்த்தோம்னா திபெட் அட்டானமஸ் ரீஜன் ஆஃப் சைனா அப்படின்வாங்க அடுத்தது வந்து சவுத் ஈஸ்டில் பார்த்தீங்க கீழே பார்த்தீங்கன்னா பூட்டான் இருக்கும் அதே சவுத்தில் வந்து வெஸ்ட் பெங்கால் இந்தியாவோட ஷேர் ஷேராகுது நேபாள் வந்து வெஸ்ட்டில் இருக்கும் இதுதான் அதோட அமைப்பாக இருக்குது இதில் வந்து என்ன கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டிபெட்டோட எந்த பகுதி வந்து அதாவது சைனாவோடன்னு கேட்பாங்க சைனாவோட எந்த பகுதி வந்து இந்தியாவோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிபெட் அட்டானமஸ் ரீஜன் ஆஃப் சைனா அப்படிங்கிறது சிக்கிமோட ஜாயின் ஆகிருக்கும் அதுக்கப்புறமேட்டு இது வந்து என்னென்னா கிரேட் பொலிட்டிக்கல் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சிக்கிம் இருக்கிறதுனால தான் சைனாவால் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ முடியுது இல்லைன்னா சிக்கிம் அப்படின்னு ஒரு இடமே இல்லை அப்படின்னா சைனா உள்ளே வந்திருக்கும் ஏன்னா சைனா பார்டர் வந்து சிக்கிமில் கனெக்ட் ஆகும் அதனால் ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டராக வந்து இந்த சிக்கிம் வந்து திகழுது இதோட கேபிட்டல் வந்து கேங்டாக் அதான் வந்து லார்ஜஸ்டாக இருக்குது இங்கே நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் வந்து பிரேம் சிங் தாமாங் அப்படின்றவர் தான் சிஎமாக இருக்கிறாரு லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்டு செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது இது சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் நாலே நாலு டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருக்குது அதை நார்த் சிக்கிம் சவுத் சிக்கிம் ஈஸ்ட் சிக்கிம் வெஸ்ட் சிக்கிம்னு பிரிச்சுருப்பாங்க அப்போ நார்த்து சிக்கிமோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா மங்கன் சவுத் சிக்கிமோட கேபிட்டல் வந்து நாம்ச்சி வெஸ்ட்டு சிக்கிமோட கேபிட்டல் வந்து கயல்ஷிங் ஈஸ்ட் சிக்கிமோட கேபிட்டல் வந்து கேங்டாக் அதுதான் வந்து லார்ஜஸ்ட் இங்கே வந்து நிறைய லாங்குவேஜ் வந்து இங்கே வந்து இருக்குது அஃபிஷியலாக வந்து நேபாளியை வந்து அஃபிஷியல் பண்ணியிருப்பாங்க லெப்சா பூட்டியா நேபாளி தோங்கா சிக்கிமிஸி அப்படின்ற லாங்குவேஜ் வந்து ஃபெமிலியராக எல்லாம் பேசப்படுற லாங்குவேஜாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ்லாம் சேர்ந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஒரு ரேர் பிளான்ட் ஸ்பீசஸ் ரொம்ப ரேரான ஒரு பிளான்ட் ஸ்பீசஸ் ஒன்று ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருந்தது அதை வந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அந்த பிளான்ட்டோட பேர் வந்து குளோபா ஆண்டர் சோனி அப்படிங்கிறது அந்த பிளான்ட் நேம் அதை தான் வந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டாக அனெக்ஸ் பண்ணதோட அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரியை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் எடுத்தோடையே வந்து சிக்கிம் வந்து ஒரு ஸ்டேட்டாக இல்லை இந்தியாவோட ஒரு பாகமாக கூட அது வந்து இல்லை அது ஒரு தனி நாடாக தான் இருந்துச்சு சிக்கிமில் இருந்தது வந்து ஃபுல்லாக டிபட்டியன் ஆரிஜின் மக்களாக தான் இருப்பாங்க இங்கே சிக்கிம் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த இயரில் பார்த்திங்கன்னா டிபட்டியன் கிங் வந்து ஈஸ்ட் பக்கம் வந்து நான் போய் பார்க்குறேன் இந்த சைடு வந்து நிறைய கண்டங்கள்லாம் இருக்குது அந்த ஒவ்வொரு கண்டமாக போய் பார்த்து என் நல்ல நாடு பசுமையான நாடாக இருக்கிறதுல நான் ஒரு நாடை வந்து நான் எனக்குன்னு ஒரு நாடை வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு ஒரு ராஜா டிபெட்டியன் ராஜா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூ தொண்ணூறு அந்த மாதிரி டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த டிபெட்டியன் ராஜா வந்து ஒரு நாடை உருவாக்கிட்டார் அங்கே ஃபுல்லாக வந்து டிபட்டியன் ஆரிஜின் மக்களாக இருக்கிறாங்க அப்புறம் நேபாளிஸ் அங்கே வந்து சவுத்து வெஸ்ட்டு சவுத் சைடும் வெஸ்ட்டு சைடும் வந்து டிபெட்டியன் ஆரிஜின் மக்களோட நேபாளிஸ் வந்து இருப்பாங்க சவுத் வெஸ்ட்டில் மேலே வந்து டிபட்டியன் ஆரிஜின் கிங்கு வந்து ஆட்சி செய்வார் இப்படி தான் வந்து இருக்குது இப்போ என்ன நடக்குது தௌசண்ட் செவன் நைன்ட்டியில் பார்த்தோம்னா இப்போ வந்து சிக்கிம் அப்படின்றது வந்து ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரியாக இருந்திருக்கு அப்போ அதோட லொக்கேஷன் பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன் மேலே வந்து சைனாவோட டிபட் பகுதி இருக்கும் இந்த சைடு வந்து டிபட் சைடும் சைனாவோட சைடும் சேர்ந்து இருக்கும் இந்த கீழே வந்து பூட்டான் இருக்கும் இந்த சைடு வந்து நேபாள் அப்படின்றதுனால இந்தியா வந்து அதுக்கு கீழே இருக்கும் வெஸ்ட் பெங்கால் சைடு இந்த சைடு வந்து இருக்கும் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இப்போ நேபாளும் பூட்டானும் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க எங்கன்னா இங்கே சிக்கிமை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்போ வந்து இது வந்து ஒரு தனி ராஜாதான் வந்து ஆண்டுட்டு இருக்காரு அவர் ராஜா வந்து சோகியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ என்ன நடக்குது நைன்டீன் செவன்ட்டி அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் வந்து இவர் வந்து தனியாலாக வந்து இந்த நாடு எடுத்து போராட முடியாது அப்படின்றப்போ ஒவ்வொரு டைமும் வந்து சைனா இவங்களுக்கு கை கொடுக்குது மேலே இருக்க சைனா வந்து இந்த மாதிரி இவங்க வந்து எங்களை ஆக்கிரமி ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே சைனா வந்து இவங்களோட போர் பண்ணி இந்த நேபாளியும் பூட்டானும் அவங்கள வந்து திருப்பி அவங்க எடுத்துக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த நாடை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுவிடும் ஏன்னா வந்து டிபெட் வந்து மேலே சைனாவோடு சேர்ந்துருக்கும் இந்த சைடில் அப்படிங்கிறதுனால வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் டென் எயிட் டுவெண்ட்டி அந்த மாதிரி டைமில் பார்த்தோம்னா சைனாக்கே வந்து நிலமை சரியில்லை அப்படின்றதுனால அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவில் இருந்துச்சு உடனே வந்து சிக்கிம் கவர்மெண்ட் வந்து அந்த ராஜா வந்து கேட்குறாரு இந்தியா கிட்ட இந்த மாதிரி வந்து நேபாள் பூட்டான்லாம் வந்து எங்களை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க எங்களை வந்து இது வந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பண்ணுறோம் அதுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ உங்களுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போய் ஹெல்ப் பண்ணுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து எடுத்தோடுமே வந்து ஒத்துக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு செக் பாயிண்ட் வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அப்படின்னா உங்களை வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்டேட்டாக நாங்கள் வச்சுக்கிறோம் எப்படின்னா வந்து இந்தியாவோட சேர்ந்தது ஏன்னா இந்தியா சிக்கிம் சைனா அப்படி இருக்கும் அந்த ரேஞ்ச் ஃபுல்லாக இப்போ வந்து உங்களை நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அதுக்கான அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்டிவ் ஸ்டேட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கேட்குது ப்ரொடெக்டிவ் ஸ்டேட்னு சொல்லிட்டு சரி வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவர்மெண்ட் வந்து இவங்க வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க அந்த ராஜா வந்து நம்யால் அப்படின்ற டைனாசிட்டியை சேர்ந்தவர் அவர் வந்து சரி சொல்லிவிட்டு பிரிட்டிஷ் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கண்ட்ரியாக அவங்களுக்கான உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கண்ட்ரியாக வந்து நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ஓகே சொன்னோடனே அவங்க வந்து போராடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து சிக்கிமை வந்து அவங்களுக்காக மீட்டு வச்சுட்டாங்க ப்ரொடெக்டிவ் கண்ட்ரியாக இருந்துகிட்ருக்கு இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுது பிரிட்டிஷ் வந்து உடனே டார்ஜிலிங்கில் வந்து உடனே போய் குடி ஃபுல்லாக அங்கே இருக்க இராணுவம் எல்லாத்தையும் வந்து டார்ஜிலிங்கில் இறக்கி அந்த மாதிரி பண்ணோன்னே அந்த சிக்கிம் ராஜா கேட்குறாரு உங்களது வந்து ப்ரொடெக்டிவ் ஸ்டேட்டாக தான் இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் என்ன டார்ஜிலிங்கை பிடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அப்போது வந்து டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்காலில் இப்போ தான் இருக்குது அதுக்கு முன்னாடி சிக்கிமோடு எல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறனால இவர் வந்து நாங்கள் வேணால் டார்ஜிலிங்க்கு வந்து ரெண்ட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டார்ஜிலிங்க்கு ரெண்ட் தரோம் இங்கே வந்து நாங்கள் வந்து எங்களோட படைகள்லாம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ப்ரொடக்டிவ் ஸ்டேட்டுங்க கேட்டகரியில் வர்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டாரு பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ரெண்ட்டு கொடுத்துட்டு இருந்துருக்காங்க இது வந்து நடக்குது ஃபுல்லாக இப்படியே வந்து இருக்குது ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்டேட்டாகவே அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னா ஃபுல்லாக வந்து எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் வந்து இந்தியாவோடு சேருமா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பூட்டான் நேபால் சிக்கிம் இதெல்லாம் வந்து ஒரு பஃபர் ஸ்டேட் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் வச்சுட்டாரு நேரு ஏன்னா வந்து நேருவால் அப்போ வந்து இதை அனெக்ஸ் பண்ணியிருக்க முடியும் அப்போவே ஆனால் வந்து ஒரு பஃபர் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பஃபராக ஒரு பாதுகாப்பாக அந்த ஸ்டேட் எல்லை வந்து அமையும் பூட்டான் நேபாள் சிக்கிம் அப்படிங்கிறது ஏன்னா வந்து பஃபர் கேட்டகிரியில் வச்சதுனால சைனா ஊடுருவது வந்து இந்த நடுவில் இருக்கிற பஃபர் ஸ்டேட் வந்து தடுக்க முடியும் இன்னாடி சைனா வந்து ஊடுருவிடும் பஃபர் கண்ட்ரிஸ் அப்படின்ற கேட்டகிரியில் வச்சுட்டார் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க இந்தியா சிக்கிம் அக்ரிமெண்ட்டுன்னு அந்த அக்ரிமெண்ட் பேர் அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா வந்து சிக்கிமோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிஃபென்ஸு கம்யூனிகேஷன் இது மூணுத்தையும் வந்து இந்தியா பார்த்துக்கும் நீங்கள் வந்து தனி நாடு தான் உங்களை நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம் நீங்கள் தனி நாடாகவே சிக்கிம் வந்து ஆண்டுட்டுருங்க ராஜாக்கியில் நடந்துகிட்ருக்குது ஆனால் அதோடய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு டிஃபென்ஸ் பாதுகாப்பு கம்யூனிகேஷன் தொடை தொடர்பு இது மூணுத்தையும் மெயினான மூணு கீ பாயிண்ட்டுமே வந்து இந்தியா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வ ஏன்னா வந்து இந்தியா வந்து இல்லைன்னு சொல்லிட்டோ இல்லை நான் வந்து உங்களை வந்து பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிக்கிம்க்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்போ அவங்க இதுக்கு வந்து அடிபணிஞ்சு தான் ஆகணும் இந்தியாவோட சேஃப்கார்டுக்காக சிக்கிம்க்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க இந்தியாவோட பாதுகாப்புக்காக சிக்கிம்க்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் அதோட மெயின் பாயிண்ட்டு அப்போ அதன்படி என்ன பண்ணுறாங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஆஃபீஸரை வந்து நியமிக்கிறாங்க இந்தியா சார்பா அவர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவரை தான் வந்து நியமிக்கிறாங்க அப்போதைய ராஜாவாக இருந்தது வந்து தாஷி நம்யால் அப்படின்றவரு இருந்தார் அவரோட மகன் வந்து தொன்ரப் நம்யால் அப்படின்றவங்க இருக்கிறாங்க இப்போ வந்து ஷோகியால் அப்படின்றது கிங்கோட பேஸ் கிங்கை வந்து ஷோகியால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஃபுல்லா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க இந்த சிக்கிம் அனெக்ஸ்டேஷன்ல பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் வந்து ஊடுருவி இருக்கும் இப்போ வந்து அந்த கிங் இருக்கார்ல சிக்கிமோட கிங்கு அவரை பற்றி பார்த்தோம்னா அவர் ஏற்கனவே திருமணமாயி குழந்தை இருக்கு மனைவி இறந்துட்டாங்க இப்போ மனைவி இல்லாமல் இருக்கிறாரு தாஷின் நம்யாலோட பையன் தான் வந்து தன்ருப் நம்யால் அவருக்கு தான் வந்து மனைவி இறந்துருப்பாங்க தாஷி நம்யால் தான் அப்போ இருந்தவர் அவர் வயசான ராஜா அவரை வந்து ஃபுல்லாக அவர் அவர் விட்டுருலாம் அவர் கீழே இருக்கிறவர் தன்ருப் நம்யால் அவர் தான் வந்து மனைவி அவருக்கு அந்த அப்போ வந்து இரண்டாவது திருமணம் ஒரு அமெரிக்க பெண்ணான ஒருத்தவங்களை வந்து திருமணம் செஞ்சுருக்கார் அவங்க வந்து அவங்க பேர் வந்து பார்த்தோம்னா ஹோம் குக் அப்படின்றது அவங்க பேர் இப்போ வந்து திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் ராஜா இவங்க ராணி அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடுறாங்களா இப்போ வந்து என்ன அப்போ ஒரு பெருசாக ஓடிச்சு அப்படின்னா இவங்களோட திருமணம் வந்து எல்லாரையும் வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸே வந்து திரும்பி பார்க்குற மாதிரி வந்துச்சு ஏன்னா ஒரு ராஜா யோசை சேர்ந்த அமெரிக்க பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து நிறையா வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டான உண்மையாக என்னன்னு தெரியாது இவங்க ஒரு சிஏ ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் வந்து உண்மையாக யூஎஸில் உள்ள ஒரு சிஏஏ ஏஜெண்ட் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையாக என்னான்ட்டு ஒரு உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க திருமணத்துக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக வந்து அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வருது அந்த மாதிரி இருந்ததுனால என்னடா இப்போ வந்து சிக்கிம் வந்து இந்தியா வந்து பக்கத்தில் இருக்குது இந்தியா பக்கத்தில் சிக்கிமு சிக்கிம் அமெரிக்கா போயிட்டு போயிட்டு வருதுங்கிறப்ப நம்மளுக்கு வந்து எதுவும் அச்சுறுத்தல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா யோசிக்க தொடங்குது அப்போது நம்மளுக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தது வந்து நேரு நேருக்கு அப்புறம் வந்து லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார் அவருக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி இருந்தாங்க இப்போது நேரு காலத்தில் தான் வந்து அந்த அக்ரிமெண்ட் இந்தியா சிக்கிம் அக்ரிமெண்ட் வந்து நடக்குது அதுக்கப்புறம் சாஸ்திரி வந்துவிட்டார் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்க இருக்கிற போஸ்டிங் அப்போ பார்த்தோம்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் இவர் தான் திருமணம் ஆகிடுச்சா இவருக்கு யூஎஸோட சேர்ந்து யுஎஸ் பொண்ணோட சேர்ந்து அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து தனி நாடாவே போயிடுவோம் வந்து ப்ரொடெக்டிவ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு கேட்டகரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க உடனே போயிட்டு இவர் வந்து இந்தியா கிட்டே வந்துறாரு இந்த இந்திரா காந்தி கிட்ட வந்து கேட்குறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த முன்னாடி போட்டிங்களா நைன்டீன் ஃபிஃப்டி அக்ரிமெண்ட்டு அதுலேருந்து சில திருத்தங்களை பண்ணணும் நாங்கள் வந்து தனி ஸ்டேட்டாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டிஃபென்ஸு முக்கியமான மூணு டிஃபென்ஸு அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இது கம்யூனிகேஷன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது மூணும் வந்து இந்தியா கிட்டே இருக்குது இதை வச்சுட்டு வந்து அவங்க தனி நாடாக ஆக முடியாது சிக்கிங்கிறது இது மூணுத்தையும் திருப்பி கொடுத்துருங்க நாங்கள் தனி நாடாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிக்கிம் இப்போ இந்தியா வந்து சிக்கிமை வந்து தனி நாடாக விடுத்துடுச்சு அப்படின்னா இருக்க சைனா உள்ளே ஊடு ஊடிருவிடும் அது வந்து இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆகிடும் அதனால் வந்து சிக்கிம் வந்து விடக்கூடாது ஏன்னா வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டாக சிக்கிம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி அக்ரிமெண்ட் கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி சொல்கிறாங்க உடனே இவர் வந்து இல்லை கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்காரு இவர் இந்நிலையில் வந்து இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அந்த நைன்டீன் ஃபிஃப்டி அக்ரிமெண்ட்லேருந்து இந்த டிஃபென்ஸ் எல்லாம் நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா கடைசியாக பர்மனண்ட் அசோசியேட்டிவ் அப்படின்ற ஒரு லைன் வந்து அதில் ஆகட்டும் அப்படின்றாங்க அப்போ பர்மனண்ட் அசோசியேட்டிவ் அப்படின்னா ஒரு நாடு வந்து தனி நாடாக செயல்படுது அசோசியேட்டிவ்னா இந்த நாடு வந்து நாடக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது பர்மனண்ட் அப்படின்றப்போ எப்பொழுதுமே அதாவது இந்த இந்தியாவுக்கு இந்தியா வந்து அந்த நாடுக்கு உதவி செய்யும் அசோசியேட்டிவ் அப்படின்னு போகும்போது இந்த டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே இந்தியாவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வேர்ட் பெர்மெண்ட் அசோசியேட்டிவ் அப்படிங்கறது அதை வந்து அந்த அக்ரிமெண்ட்ல வந்து ஆட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்திரா காந்தி இவரதுக்கு ஒத்துக்களை இல்லை இல்ல அதெல்லாம் சரி வராது அப்படின்றாரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த கிங் இருக்கார்ல சோகியால் இவர் பேர் தான் வந்து நம்யால் அவர் இவரை தான் கிங்க தான் சோகியால்னு சொல்லுவாங்களா இவருக்கு வந்து ஒரு பார்ட்டி ஒன்று அங்கே வச்சிட்டு இருக்காரு பார்ட்டின்னா அந்த இது மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி அவர் ஒரு பார்ட்டி அங்கே வச்சுருக்காரு சிக்கிம் நேஷ்னல் பார்ட்டிங்கிறது அந்த கட்சியோட பேர் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு கட்சி அங்கே இருக்குது அது அதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா காசி அப்படின்றவர் இருக்காரு அந்த அவர் வச்சிருந்த அந்த கட்சி பேர் என்னென்னா சிக்கிம் காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிறது அவர் கட்சி பேர் ராஜா வந்து நேஷ்னல் பார்ட்டின்னு வச்சிருக்காரு இவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டி சிக்கிம் காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிறது வச்சுருக்காரு காசி அப்படின்றவர் அந்த அந்த பார்ட்டியோட தலைவர் அந்த மாதிரி இருக்கிறாரு இப்போ என்ன பண்றாருன்னா இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது அந்த கல்யாணம் அந்த பெண்மணி பெண்மணியாருன்னா ஒரு அயர்லாண்டை சேர்ந்தவங்க அவங்க அவங்க பேரு எலிசா மரியா அப்படிங்கறது அவங்க பேரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜாவோட மனைவி வந்து யூஎஸ்ஐ சேர்ந்தவங்க இவர் காங்கிரஸ் பார்ட்டி வச்சிருக்க கஜினி காசி இருக்கார்ல காசியோட மனைவி பேர் வந்து எலிசா மரியா அவங்க வந்து ஒரு அயர்லாண்ட் பெண்மணி அவங்க வந்து காசினி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க அப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் பாட்டே நடத்திட்டுருக்காரு பொலிட்டீஷியனாக இருக்கார் இந்த காசி இப்போ வந்து அங்கே யூஎஸ் மனைவி இங்கே வந்து அயர்லாண்டு மனைவி இவருக்கு அயர்லாந்து மனைவி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க அயர்லாண்டு சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல எலிசா மரியா வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆங்கர் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் மீட்டிங்கு அந்த மாதிரி மக்களை ஒன்று தட்டு திரட்டுற மாதிரி அந்த ஸ்கில்லாம் நிறையா இருக்குது இவங்களுக்கு அதனால வந்து என்ன சொல்கிற யோசிக்கிறாங்க அப்படின்னா மக்கள்லாம் வந்து அங்கே வந்து ஒன்று திரட்டுறாங்க இது வந்து ராஜாவுக்கு பிடிக்கலை ராஜா தனி நாடியோடுன்னு கேட்டுட்ருக்காரு காசி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பொலிட்டீஷியனாக தான் இருக்கார் இவரை வந்து பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படின்றது அவர் மனைவின்னு நினைக்கிறாங்க அப்படின்றப்போ ராஜா வந்து காசியோட மனைவியான எலிசா மரியா வந்து நாடு கடத்துகிறாங்க இங்கேனா வெஸ்ட் பெங்கால்க்கு வெஸ்ட் பெங்கால் இந்தியா சைடு இருக்குது இந்த சைடு அதனால வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து நாடு கடத்துறாங்க அப்புறமேட்டு அந்த அம்மா கேஸ்லாம் போட்டு போராடி திருப்பி வெஸ்ட் பெங்கால்லேருந்து சிக்கிம்குள்ளே போயிடுறாங்க ஓகேவா அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாகுது என்னடா என்னையே நாடக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் என்ன பண்ணுறாங்க தன்னோட ஹஸ்பண்டை வந்து இந்த நாட்டோட அதிபராக்கணும் ப்ரைம் ஆக்கணும் பிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா ராஜா வந்து இருக்கிறார் ராஜா கீழே வந்து இவங்கெல்லாம் பொலிட்டிஷியன் மற்ற பார்ட்டிஸ்லாம் இருக்குதா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அந்த நேரம் தான் வந்து இந்தியா யோசிக்குது இவர் வந்து ராஜா வந்து இங்கேருந்து இங்கே யூஎஸ் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடும் இப்போ வந்து தனி நாடாக வேற கேட்டுட்டுருக்காரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப ரா அமைப்பு இருக்குல்ல ரா அமைப்பு வந்து அந்த இடத்துல வந்து கை கொடுக்குது அப்போதையே ராவோட ஹெட்டாக இருந்தவர் வந்து சித்து அப்படின்றவர் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த காசி இருக்கார்ல பொலிட்டீஷியன் லீடராக இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுத்த போஸ்டிங் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க இந்தியா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து ஏத்துக்கல ஏன்னா வந்து இப்போ நம்மளை ஏற்றி விட்டுட்டு ராஜா வந்து திருப்பியும் வந்து இந்தியா பக்கம் சாஞ்சிட்டாரு அப்படின்னா நம்மள விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு உடனே வந்து இந்திரா காந்தி வந்து முடிவாக இருக்கிறாங்க இப்போ வந்து ராஜா வந்து சரியில்லை ராஜாவுக்கு பதிலாக இது வந்து தனி நாடுன்னு இல்லாமல் வேற ஒரு ரெசல்யூஷன் போட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ராஜாவுக்கு எதிராக நிறையா பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடக்குதுங்க ஏன்னா வந்து சிக்கிமில் வந்து சவுத்து பக்கம் ஈஸ்ட் பக்கம் வந்து பார்த்தோம் வெஸ்ட்டு பக்கம் சவுத்தும் வெஸ்ட்டு பக்கமும் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து நேபாளிஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் இருக்க டிப்டியஸ்க்கும் வந்து கொஞ்சம் சரி வராது ராஜாவுக்கும் இவங்களுக்கும்ன்ற மாதிரி அதனால் வந்து இந்த ராஜாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ எலெக்ஷன் வருதப்போ அப்போ என்ன பண்ணுறது ராஜாவோட பார்ட்டி வந்து நேஷ்னல் சிக்கிம் பார்ட்டி இவர் காசியோட பார்ட்டி வந்து என்னென்னா சிக்கிம் காங்கிரஸ் பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டிக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் எலெக்ஷன் நடக்குது அப்போ வந்து ரா அமைப்பு வந்து இந்தியாவுடன் சே இந்தியாவோட ரா அமைப்பு வந்து அங்கே இருக்க எல்லா செலவையும் பார்த்துக்குது ஒரு எலெக்ஷன் பெரிய எலெக்ஷன் நடத்துகிறாங்க அதில் வந்து ரெண்டு தொகுதியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஓட் கவுண்டிங் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டங்களெலாம் நடக்குது போராட்டத்தில் வந்து ராஜாவோட அரண்மனைக்கெல்லாம் முற்றுகையிடுறாங்க எல்லோரும் சொல்லிவிட்டு அப்போ வந்து இந்தியன் ஆர்மி வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு போது ராஜா வந்து அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க என்னென்னா பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்னு ஒரு ஆஃபீஸர் வந்து நினை நியமிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட்லே ஃபஸ்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி அக்ரிமெண்ட் போட்டப்பயே உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் இந்தியா சார்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த பொலிட்டிஃப பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து லாவையும் அட்மினிஸ்ட்ரேவையும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனையும் வந்து ஒப்படைக்கணும் நிர்வாகத்தை லா இவர்கிட்ட ஒப்படைக்கணும் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க கிங் வந்து ஒத்துக்கலை அதெல்லாம் முடியாதுன்னு எனக்கு வந்து நாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேர்ந்து விட்டுடுறாங்க ஆனால் மக்கள் வந்து நிறைய அந்த பேலஸை வந்து முற்றுகையிட்டோன்னே இவருக்கு பயம் வந்துடுது உடனே வந்து இந்தியாவோட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து காப்பாற்றுங்க நான் வந்து இதெல்லாம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து லா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிடுறாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த க்ரௌட்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் முடிச்சிடுறாங்க இந்தியன் ஆர்மி ஹெல்ப் பண்ணி எல்லாம் முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த காசி வந்து என்ன அங்கே இருக்காரா இப்போ வந்து ரீஎலெக்ஷன் நடக்குது ஃபுல்லாக பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா புதுசாகவே நீங்கள் எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்ட்டு அப்போ ராஜாவோட பார்ட்டிக்கும் இவருக்கும் இவரோட பார்ட்டிக்கும் வந்து எலெக்ஷன் நடக்குது அப்போ எலெக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குது இவர் காசி வந்து வின் பண்ணிடுறாரு இதில் ராஜாவோட செட் வந்து தோத்துருது இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக ஆகிடுறாரு காசி வந்து சீஃப் மினிஸ்டராக ஆகிடுறாரு அப்போ வந்து ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து அங்கே வந்து இந்தியா தான் சொன்னிச்சில் உங்களுக்கு உங்களுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் தனி ஸ்டேட் அப்படின்ற ஒரு கேட்டகரியை விடுத்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காசி வந்து சேரின்னு சொல்லிடுறாரா இங்கே வந்து இந்தியா கவர்மெண்ட் டெல்லியிலேருந்து அக்ரிமெண்ட் ஆகி சிக்கிம்க்கு போகுது சிக்கிமில் போயிட்டு வாசிக்க போகிறாங்க அந்த ரெசல்யூஷனை ரிசல்யூஷனில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றப்ப இல்லை இந்த இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு உடனே இந்தியா கவர்மெண்ட் வந்து அங்கே போயிட்டு ராஜாவை வந்து அந்த இடத்துல டௌர விடாமல் ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அப்படின்றப்ப அந்த ரெசல்யூஷன் என்ன தான் இருந்துச்சு அப்படின்னா இன்னிமேட்டு ராஜாவோட ஆட்சி இதுக்கு சிக்கிம்க்கு கிடையாது சிக்கிம் வந்து என்னன்னா ராஜா ஆட்சி கீழே இருக்காது தனி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு தான் இங்கே ரன் ஆகும் அதுவும் இல்லாமல் சிக்கிம் இனமேட்டு ஒரு தனி நாடு கிடையாது இந்தியாவுடன் சேர்ந்து இருபத்தி இரண்டாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்போது செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அந்த ரெசல்யூஷனில் இதுதான் மெயின் அப்போ இந்த ரெசல்யூஷன் என்னென்ன சொன்னுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாவோட ஆட்சி கிடையாது டெமோக்ரஸிக் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவோம் இந்தியாவுடன் இணைஞ்சிக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது ஸ்டேட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு இதை வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்றோம் மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுலேருந்து ஒரு தனி நாடா இருந்த சிக்கிம் வந்து இந்தியாவுடன் இணைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சாவது அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அசோசியேட்டிவ் ஸ்டேட்டில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி அசோசியன் பாஸ் ஆகி எல்லாம் இதாகிடுச்சு சீஃப் மினிஸ்டராக காசி வந்துட்டாரு அப்போ வந்து இந்தியாவோட இணைஞ்சிருக்க கவர்மெண்ட் ராஜாவால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறமேட்டு அவரோட மனைவி யுஎஸ்எஸ் சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து திருப்பியும் வந்து இதுக்கு யுஎஸ்க்கு போயிடுவாங்க இவர் வந்து யுஎஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறமேட்டு த்ரோட் கேன்சரில் இறந்துருவாரு ராஜா யுஎஸில் இறந்துடுவார் அவர் இப்போ இந்த காசி இருக்கார்ல அதுக்கப்புறமேட்டு வந்த எலெக்ஷனில் செவன்டி நைனில் வந்த எலெக்ஷனில் வந்து காசி இருப்பார் அதுக்கப்புறமேட்டு வந்த எலெக்ஷனில் தோத்துருவார் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கவர்மெண்ட் மாறி 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 இந்த சிக்கிமில் நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த சிக்கிமோட ஹிஸ்ட்ரி அனெக்செஷன் பற்றி பார்க்கும்போது ரெண்டு இம்பார்ட்டண்டான புக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வடி வகிக்குது இதில் அந்த ராவோடய ஹெட் இருந்தார்ல இந்தியாவுடைய ராவ அணை அமைப்பில் ஹெட்டாக வந்து சிக்கிம்க்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் கொடுத்தார்ல ராவோட ஹெட்டு அவர் வந்து சித்து அவர் எழுதிய புக்கு பேர் டான் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அந்த புக்கிலேருந்து தான் நான் சொன்ன அந்த ஃபேக்ட் எல்லாமே வந்து அந்த புக்கிலேருந்து கிடச்ச ஃபேக்ட் தான் அதுவும் இல்லாமல் இன்னொரு புக் வந்து சுனந்தா ரே அப்படின்ற ஒருத்தவங்க வந்து எழுதின புக்கு ஸ்மாஷ் அண்ட் கிராப் அனெக்சேஷன் ஆஃப் சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இந்த புக்கு வந்திருக்கும் அதுக்கப்புறமேட்டு இந்த புக்கை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து இந்த புக்கு இதுதான் வந்து மேஜராக இந்த ரெண்டு புக்ஸ் வந்து அந்த சிக்கிம் அனெக்சேஷனில் இம்பார்ட்டண்ட்டான பங்கு வகிக்கிறது இந்த ரெண்டு புக்கு தான் இதை எழுதினவங்க எல்லாமே அந்த அனெக்சேஷன் அப்போது இருந்து அங்கே ஹெட்டாக இருந்தவங்க தான் வந்து இந்த புக்கு எழுதியிருந்தாங்க அதனால வந்து மெயினான ஃபேக்ட் வந்து இந்த புக்கில் தான் கவர் ஆகுது இந்த இது எல்லாமே வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து இருந்த டைமில் தான் வந்து நடந்துச்சு இப்போ வந்து ஹிஸ்ட்ரி படித்தோம் இப்போ இதில் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இந்த இடத்துல இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அந்த நாடை காப்பாற்றுறதுக்கு சில பல முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் அதனால நிறையா பேருக்கு வந்து தீமை இழைக்கலாம் இப்போ சிக்கிம் அனெக்ஸ் பண்ணதுனால ராஜாவுக்கு வந்து சரியில்லாம் போயிட்டார் அவர் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வருது இதில் ஆனால் வந்து இந்தியா வந்து சிக்கிமை விட்டுருந்தா சைனா உள்ளே வந்திருக்கும் அப்போ இந்தியாவோட மக்கள் இந்தியா எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படின்றப்போ இதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக படிங்க இது வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு ஆயிடுச்சு இவங்களுக்கு கெட்டதாகிடுச்சி அப்படின்ற மாதிரி பண்ணோம்னா இது வந்து சரிப்பட்டு வராது ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து ஒரு நாட்டை காப்பாற்றணும்னா நிறைய முடிவுகள் எடுத்தாலும் அதில் இது ஒரு முடிவு இது ஒரு நல்ல முடிவு அனெக்சேஷன் ஆஃப் சிக்கிம்ங்கிறது ஒரு நல்ல முடிவு இந்திரா காந்தி அம்மையார் டைமில் வந்து எடுத்தது இது அந்த அனெக்ஸேஷனில் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரொடெக்டரேட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிவிட்டு இந்தியா வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவோம் நேரு அவர் வந்து இருந்தப்போ நைன்டீன் ஃபிஃப்டியில் அந்த ட்ரீட்டி பேர் வந்து இண்டோ சிக்கிமிசி ட்ரீட்டி இதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ட்ரீட்டி படி என்னென்னா இந்தியா வந்து அங்கே இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிஃபென்ஸு கம்யூனிகேஷன் இது மூணையும் வந்து இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்றத பார்த்தோம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்கியால் டைனாசிட்டி வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அந்த டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டேட்டாக இந்தியாவோட ஜாயின் பண்ணும்போது வாக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க அதில் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருப்பாங்க ஓட் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்தது தேர்ட்டி ஃபிஃப்த் அமெண்ட்மெண்ட்டில் வந்து அசோசியேட் ஸ்டேட்டாக மாற்றிருப்பாங்க தேர்ட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் வந்து ரிப்பில் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்டாக சிக்கிம் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்தது இம்தாங் வேலி இங்கே இருக்குது இது வந்து கார்டமம் எக்ஸ்போர்ட்டரில் வந்து இருக்காங்க அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றத ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து சிக்கிம் தான் ஜன்வரி எயிட்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட்டாக வந்து சிக்கிம் இடம் பிடிச்சிருக்கும் நம்ம இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானை தான் வந்து சிக்கிம் கவர்மெண்ட்டோட பிராண்ட் அம்பாசிடராக சூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வருது என்னென்னா ஹிமாலயன் ரீஜியனில் உள்ள கிளேஷியர்ஸ் பனிப்பாறைகளை விட சிக்கிம் சைடில் உள்ள பனிப்பாறைகள் வந்து வேகமாக உருகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பெஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய ஆயோக்ல அது நடத்தின ஆய்வில் வந்து இந்த சிக்கிம் வந்து இருபத்தி இரண்டாவது மாநிலமாக இருக்குல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்து பெஸ்ட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அப்படின்ட்டு நித்தி ஆயோக் சூஸ் பண்ணியிருப்பாங்க சைடில் இருக்க மேப் தான் அது சிக்கிம் இருக்குல்ல சிக்கிம் நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது அதோட கேபிட்டலும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வித் நேபாள் சைனா பூட்டான் திவத் சைடு தான் இப்போ சைனாவோடு சேர்ந்தது தான் அது ஈஸ்ட் சைடு இருக்கிறது கீழே வந்து இந்தியா பார்டரோடு சேர்ந்து வெஸ்ட் பெங்கால் ஜாயின் ஆகிருக்கும் அதான் அந்த மேப்பில் கிளியராக கொடுத்துருக்கும் இங்கே இருக்கிற மேஜர் ட்ரைப்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம் லிம்பு ராய் சேட்ரி பகுன் குருங் தக்கூரி நேவார் மகர் மங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தமங் காமி சர்கி சனுவார் ஸ்ரேத்ராஸ் யோல்மோ தமாய் ஷெர்பா இவங்கலாம் வந்து மேஜர் ட்ரைப்ஸாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க ஃபுல்லாக வந்து நிறையா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே டிபர்டியன் ஆரிஜின் மக்களாக இருப்பாங்க நேபாளிஸ் வந்து சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஸ்டேட் சிம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸ்டேட் அனிமலாக வந்து ரெட் பேண்டாக வந்து இருக்குது இது முகம் வந்து பேண்டா மாதிரி இருக்கும் இதை ரெட் தான் சொல்லுவாங்க ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஃபாஸ் மாதிரி இருக்கும் நரி மாதிரி இருக்கும் இதோட வால் தான் ஆனால் வந்து ரெட் பேண்டான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பேர்டுன்னு பார்த்தோம்னா ப்ளட் ஃபெசன்ட் அப்படிங்கிறது வந்து பேர்டுமா ரெட் கலரில் கண்ணுக்கிட்டே ரெட் கலரில் இருக்கும் இந்த பேர்டு அதே மாதிரி ஸ்டேட் ஃப்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா நோபல் டென்ட்ரோபியம் அப்படிங்கிறது ஸ்டேட் ஃப்ளாரு ஸ்டேட் ட்ரீன்னு பார்த்தோம்னா ரோடோ டென்ட்ரான் அப்படிங்கிறது இது வந்து குழப்பிக்கும் பேர் ஃப்ளாருக்கும் ட்ரீக்கும் வந்து பேர் குழப்பம் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க நோபல் ட்ரென்ரோபியம் ட்ரீன்னு பார்த்தோம்னா ரோடோ டென்ட்ரான் அப்படிங்கிறது இப்போ இங்கே இருக்கிற லாங்கஸ்ட் ரிவர் பார்த்தோம்னா தீஸ்தா ரிவர் தான் பிக்சரில் பாருங்க அந்த லாங்கஸ்ட்டாக இருக்குல்ல மேலே சிக்கிம்னு வேர்ட் இருக்கிறதுக்கிட்ட போகிறது வந்து தீஸ்தா ரிவர் தான் அது இது வந்து லைஃப்லைன் ஆஃப் சிக்கிம்னு சொல்கிறாங்க ஜிமோ க்ளேசியர்லேருந்து இது வந்து உருவாகுது ட்ரிபியூட்ரி ஆஃப் பிரம்மபுத்ரா ஜமுனான்னு சொல்லிவிட்டு பங்களாதேஷில் சொல்லுவாங்க இது வந்து இந்தியா பங்களாதேஷ்க்கு நடுவில் வந்து போகும் ஒரிஜினாகிறது வந்து ஹிமாலயாஸ் ஹிமாலயாஸ்க்கு நியர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சுன்தாங் அப்படின்ற சிக்கிமில் இருக்க ஒரு பிளேஸில் வந்து ஒரிஜினேட் ஆகி சவுத் பக்கம் கீழ்ப்பக்கம் போது வெஸ்ட் பெங்கால் வழியாக போயிட்டு பங்களாதேஷில் போய் ஜாயின் ஆகிடுது இப்போ மேலேருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வந்து சவுத்தோட போகும்போது டேரெக்டாக வந்து எம்டி ஆகி பத்மா ரிவரோட போய் கலந்துரும் பத்மாங்கிறது கங்காவோட மெயின் சேனல்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் சொல்லுவாங்க செவன்டீன் எயிட்டி செவனில் வந்து இந்த ரிவர் வந்து போயிட்டு இருந்த வழி வந்து இதுதான் அதோட வழியை மாத்தி மாற்றி பக்கம் போயிட்டு ஜமுனா ரிவராக மாறிடும் ஓகேவா கரெக்டாக சவுத்தில் வந்துட்டு இருந்தது ஈஸ்ட்டு பக்கம் போயிட்டு ஜமுனாவோட கனெக்ட் ஆகிடும் அது தீஸ்தா பேரேஜ் அப்படிங்கிறது வந்து ரிவர் இரிகேஷனுக்காக கட்டின டேம் மாதிரி பிளைன் ஏரியாஸ்க்கு எங்கேனா அப்பர் பத்மாக்கும் ஜமுனாக்கும் நடுவில் வந்து இந்த பேரேஜ் வந்து இருக்கும் சிக்கிமில் வந்து ட்ரெயின் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா தீஸ்தா ரிவரும் அதோடய ட்ரிபியூட்டரிஸும் வந்து இங்கே வந்து ட்ரெயின் ஆகுது மெயின் ட்ரிபியூட்டரின்னு பார்த்தோம்னா ரங்கீத் அப்படின்ற ஒரு ட்ரிபியூட்டரி ஹோனாக் தலுங் லச்சுங் அதெல்லாம் வந்து இதோட பேர் நெக்ஸ்ட் வந்து தீஸ்தா ரிவர் கான்ஃப்ளிக் அப்படிங்கிறது வந்து மேஜராக இருக்குது இங்கே இந்தியாக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் ஒரு பிரச்சனையாக போகிறது வந்து இந்த தீஸ்தா ரிவர் வாட்டர் கான்ஃப்ளிக்ட் எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இண்டஸ் ட்ரீட்டி ரிவர் வாட்டர் ட்ரீட்டி போட்டாங்கல்ல அந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு இது வேறு என்னென்ன கான்ஃப்ளிக் நம்ம டக்குன்னு ஞாபகம் வரும்னு பார்த்தோம்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக் வந்து காவேரி காவேரி பிரச்சனை போகிற மாதிரி இங்கே வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்கும் நடுவில் இந்த தீஸ்தா ரிவர் கான்ஃப்ளிக் வந்து போயிட்டுருக்கு இப்போ அந்த பிக்சர் பாருங்க சிக்கிம் இருக்க அந்த இடத்துல அந்த தீஸ்தா ரிவர் போயிட்டு மேலே கனெக்ட் ஆகுது கீழே அப்படி கோர்ஸ் இறங்குது பாருங்கள் இறங்கி கீழே பங்களாதேஷோட ஜாயின் ஆகும் வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் வழியாக போயிட்டு பங்களாதேஷோட ஜாயின் ஆகும் ரங்கீத் இருக்குது பாருங்கள் நேபாள்னு இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் சைடில் வந்து ரங்கீத் அந்த ரிவர் வந்து ட்ரிபியூட்டரி வருது அடுத்தது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தோம் நாலு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதில் கனெக்ட் ஆகிட்டு கீழே வந்து இறங்கிடும் ஃபுல்லாக இதான் வந்து இந்த தீஸ்தா ரிவரோட மேப் அடுத்தது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாஸஸ் மேக்ஸ் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க நத்துலா பாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மோட்ரபிள் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த பாஸ் தான் வந்து ரெண்டு இடத்த வந்து கனெக்ட் பண்ணுறத தான் வந்து பாஸ் இந்த வேர்ல்டில் பார்த்தோம்னா மௌண்டன் பாஸ்லேருந்து ஹிமாலயன் பீக்ஸில் சுச்சுவேட் ஆகிருக்குது இது வந்து இண்டோ டிபெட்டியன் பார்டரில் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபீட் சி லெவலுக்கு மேலே இந்த நத்துல்லா பாஸ் வந்து அமைஞ்சிருக்கும் நத்து அப்படின்னா லிசனிங் இயர்ஸ்னு மீனிங் லா அப்படின்னா பாஸ் இது வந்து இது வந்து ஓப்பன் ட்ரேடிங் பார்டராக வந்து சைனாக்கும் இந்தியாவுக்கும் வந்து முன்னாடி இருந்தது ஓப்பன் ட்ரேடிங்காக வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால் ஃபுல்லாக வந்து கவர்டாகிருக்கும் இந்தியாவோட மெயினான பார்டராக வந்து இது அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஜிலெப் லா பாஸ் இது வந்து சிக்கிமில் எதை எது கனெக்ட் ஆகுதுன்னா சிக்கிமையும் டிபட்டையும் அட்டானமஸ் ரீஜியன் ஆஃப் டிபெட் இந்த கொஷின்லாம் வரும்போது எந்த பகுதி வந்து சைனாவின் பகுதி வந்து இந்தியாவோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கும்போது சிக்கிம் வழியாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கும்போது போது வந்து சொல்லிவிடக்கூடாது அதோட ஃபுல் வந்து அட்டானமஸ் ரீஜன் ஆஃப் டிபெட் அதான் வந்து கரெக்டானது அது அப்போ சிக்கிமையும் அட்டானமஸ் ரீஜன் ஆஃப் டிபர்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து ஜெலப்லா பாஸ் அடுத்த பாஸ் வந்து நக்குல்லா பாஸ் இது வந்து சி லெவல்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இதோட ஹைட்டில் எங்கள் லொக்கேஷன் பார்த்தோம்னா மகுத்தங் ஆர் சோலமு தீஸ்தா ரிவர் படிக்கும்போது படிச்சிருக்கோம் அந்த இடத்துல ஆரம்பிக்குது இது அடுத்தது வந்து சைனீஸ் சைடில் வந்து மோட்டரபுள் ரோடாக இது வந்து இருக்குது இந்தியன் சைடில் வந்து ரிமோட் ஏரியா யாரும் அதில் வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது ரிமோட் ஏரியா யாருமே வாங்க இருக்க மாட்டாங்க மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அந்த நகுலா பாஸ் வந்து இருக்குது அப்போ சைனா பக்கம் மோட்ரபிள் ரோடாகவும் இந்தியா பக்கம் வந்து ரிமோட் ஏரியாவாகவும் இந்த பாஸ் வந்து அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து டோங்கியா பாஸ் இது வந்து ஹை மவுண்டெயின் பாஸிங் க ஹிமாலயாஸில் இருக்குது சிக்கிமை கனெக்ட் பண்ணுது இந்தியாவையும் திபெட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த டோங்கியா பாஸ் அடுத்தது வந்து சிவாப் பாஜாங் பாஸ் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இதில் தான் இருக்குது இந்த கேட்வே நேபால் லொக்கேட்டட் எலிவேஷன் பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மீட்டர்ஸில் இருக்குது இந்த பாஸ் வந்து சிங்கிலீலா ட்ரெக் ட்ரெக்கிங் போடுவாங்கள்ல சிங்கிலீலா ட்ரெக் ட்ரிபட்டியன் வேல்யூவில் நேபாளோட கேட்வேன்னு சொல்லலாம் இந்த இடத்த அதுக்கப்புறம் பார்த்தோம்னா த ரீஜியன்ஸ் ஃபில்ட் வித் ஃபாரஸ்ட் ஆஃப் ரோடோ டென்ரான் அண்ட் மெடோஸ் ரோடோடென்ட்ரான் வந்து ஸ்டேட்ரியில் பார்த்தோம்ல அது மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் கவர்டாக இருக்கும் இந்த சைடு பூட் அண்டு பொக்காரி அப்படிங்கிறது வந்து ரெண்டு லேக் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு அப்போ ரெண்டு லேக்குள்ள பாச வந்து இது இது என்னென்ன லேக்னு பார்த்தோம்னா பூட் அண்டு பொக்காரிஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு லேக்கோட பேர் பேக்யாங் ஏர்போர்ட் சிக்கிம்க்கு வந்து தனியான ஏர்போர்ட்னு ஒன்று இல்லவே இல்லை இது வரைக்கும் இது வந்து ஹண்ட்ரட்த் ஃபங்க்ஷன் ஏர்போர்ட்டாக வந்து லான்ச் பண்ணாங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைவ் ஹையஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வந்து இங்கே வந்து ஏர்போர்ட்னு ஒன்று இல்லவே இல்லை டுவெண்ட்டி ஃபோர்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டியில் இனாக்ரேட் பண்ணிவிட்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஏர்போர்ட் இது வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் இன் நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து புல்வெளி பச்சை பச்சைன்னு இருக்கும் எல்லா ஏர்போர்ட்டுமே இது ஃபுல்லாக கட்டாந்தரையாக இருக்கும்ல ஃபுல்லாக ரோடு மாதிரி இருக்கும் உள்ளே இது வந்து ஃபுல்லாக க்ரீன் ஃபீல்டு ஏர் ஏர்போர்ட்டாக இருக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபீட் வந்து அபவ் சி லெவலில் இருக்கும் டூ நாட் ஒன் ஏக்கர்ஸில் வந்து இதை வந்து அமைச்சிருப்பாங்க ஒன் ஆஃப் த ஃபைவ் ஹையஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா வந்து இந்த பேக்யாங் ஏர்போர்ட் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு சிக்கிம்க்குன்னு ஒரு ஏர்போர்ட் இல்லவே இல்லை லேட்டர் ஆன் இந்த ஏர்போர்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் வந்து சிக்கிம் வந்து நம்மளோட இல்லை தனியாக ஒரு கண்ட்ரியாக இருந்ததுனால நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் வந்து உள்ளே ஜாயின் ஆச்சு ஜாயின் ஆனதுக்கு அப்புறமேட்டுமே வந்து உடனே எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது லேக்ஸ் பற்றி பார்க்கலாம் சுமாங்கோ லேக்கு மென்மெச்சோ லேக்கு லம்போகேரி லேக் கிச்சோ பல்ரி லேக் குருதோங்மார் லேக் சோலாமு லேக் சோலாமு லேக் தான் வந்து ஹையஸ்ட் லேக் இங்கே சமித்தி லேக் கத்தோக் லேக் லக்ஷ்மி பொக்காரி லேக் இதெல்லாம் வந்து ஃபேமஸ் லேக்காக இங்கே வந்து இருக்குது கஞ்சன்ஜுங்கா பீக் இது வந்து எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் மீட்டரு தேர்ட் ஹையஸ்ட்டு பீக் இன் வேர்ல்டு வேர்ல்ட் லெவலில் வந்து தேர்ட் ஹையஸ்ட் பீக்காக இருக்குது லொக்கேட்டட் பிட்வீன் நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் நடுவில் இந்த கஞ்சன்ஜுங்கா பீக் வந்து இருக்கும் அதுக்கு அடுத்தது யும்தாங் வேலி யும்தாங் வேலியில்தான் வந்து கார்டமம் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இடம் வந்து இந்த யும்தாங் வேலி இங்கே வந்து ஜீரோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டில் வந்து அமைஞ்சிருக்கும் இது ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இந்த யும்தாங் வேலி வந்து பள்ளத்தாக்கு வந்து அமைஞ்சிருக்கும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கும் எல்லோரும் வந்து இங்கே அலோ பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா வந்து பார்டரில் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்க ஜீரோ பாயிண்ட் இதை தாண்டி வந்து யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கும் யும்தாங் வேலின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சிக்கிம் வேலி ஆஃப் ஃப்ளாஸ் சேங்க்சுவரி வந்து இங்கே தான் இருக்குது இது வந்து நேச்சர் சேங்க்சுவரி இங்கே வந்து ரிவர் இருக்கும் இந்த இடத்துல யும்தாங் வேலியில் வந்து ரிவர் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரும்டெக் மொனாஸ்ட்ரி இது வந்து லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரியாக சிக்கிமில் இருக்குது மடாலயம் மொனாஸ்ட்ரினா மடாலயம் புத்திஸ்ட் மடாலயம் இது தர்ம சக்கரா சென்டர்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லுவாங்க கோம்பா இது வந்து எங்கே இருக்கு பார்த்தோம்னா சிங்கிப்பில் சிக்கிமில் இருக்குது தர்ம சக்கரா சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்திருக்கு ரூம்டெக் மொனாஸ்ட்ரியில் தான் இருக்குது கேங்டாக் பக்கத்தில் இருக்கும் இது வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி புத்தா பார்க் வந்து இங்கே சிக்கிமில் இருக்குது தத்தகத்தா சால் அப்படின்றது சவுத் சிக்கிமில் இருக்குது இங்கே வந்து ஒரு நாற்பது மீட்டர் ஹைட்டு உள்ள புத்தா ஸ்டாச்சு வந்து புத்தா பார்க்கு எங்கே இருக்குன்னா ரவங்லா ரவங்க்லா அப்படின்னு ஒரு இடத்துல புத்தா பார்க் இருக்குது அந்த இடத்துல தான் வந்து புத்தா ஸ்டாச்சு நாற்பது மீட்டர் அளவில் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்தது இங்கே எந்த பிளேஸ் வந்து யுனெஸ்கோவில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சன்ஜொங்கா ஜொங்கா நேஷனல் பார்க் கேஎன்பி இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஸ்கொயரில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து மிக்சர்ட் கேட்டகிரி மிக்சர்ட் ஹெரிட்டேஜ் சைட் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் போத் நேச்சுரல் அண்டு கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வந்து இந்த கஞ்சன்ஜுங்கா நேஷ்னல் பார்க் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கு வேர்ல்ட்ஸ் தேர்ட் ஹையெஸ்ட் பீக்னு சொல்கிறேன் கஞ்சன்ஜுங்கா பீக் வந்து இங்கே தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த பீக் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இங்கே நிறைய லேக்ஸு க்ளேஷியர்ஸ்லாம் இருக்குது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்ட வந்து என்ன பண்ணுறதுனா ஜிமு கிளேசியர் இருக்குது அந்த ஜிமு கிளேசியரில் தான் வந்து தீஸ்தா ரிவர் படிச்சிருப்போம் பயோஸ்பியர் ரிசர்வில் அது ஒரு பங்காக இருக்குது அதுக்கப்புறமேட்டு கஞ்சன்ஜொங்கா பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது லெவன்த்து பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியாவில் இது வந்து யுனெஸ்கோவிலையும் இடம்பெற்றிருக்கு பயோஸ்பியர் கேட்டகரியில் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்ற கேட்டகரியில் வந்து இந்த யுனெஸ்கோவில் வந்து கஞ்சன்ஜுங்கா பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து லெவன்த்து பயோஸ்பியர் ரிசர்வ் இதை வந்து இந்த மாதிரி பயோஸ்பியர் ரிவராக வந்து ரிசர்வாக வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து அங்கீகரிச்சாங்க இதை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எங்கே எடுத்தாங்க அப்படின்னா தேர்ட்டீத் செஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேட்டிங் கவுன்சில் ஐசிசி நடந்துச்சு மேன் அண்ட் பயோஸ்பியர் அது சம்மந்தமாக வந்து ப்ரோக்ராம் வந்து யுனெஸ்கோவில் நடந்துச்சு எந்த இடத்துலனா இந்தோனேஷியாவில் பலம்பேங்க் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்துச்சு அந்த செஷன் அந்த செஷனில் தான் வந்து கஞ்சன்ஜங்கா வந்து பயஸ்பேர் ரிசர்வாக யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சென்டரில் வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது இங்கே இருக்கிற ஒரே ஒரு நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க் மட்டும்தான் மீது எல்லாமே வந்து வைல்ட் லைஃப் சேஞ்சுரியாக இருக்கும் சிங்கா ரோடோ ரோடோடென்ட்ரான் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி ஃபேம்பாங்கோங் லோ வைல்ட் லைஃப் சேங்க்சுரி அதுக்கப்புறம் கிட்டம் பேர்ட் சேஞ்சுரி பேங்கோலக்கா வைல்ட்லைஃப் சேங்குரி பாஸே லோடோடென்ட்ரான் லைஃப் சேங்குரி மேனம் வயல்ட் லைஃப் சேங்க்சுரி யாங்னோஸ்லா ஆல்பைன் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி ஆல்பைன் ட்ரீஸ்லாம் இருக்கும் இங்கே ஸ்லிங்டாங் டோங் ஃபைரோனம் ஆர்கர்ட் அப்படின்ற ஒரு வைல் லைஃப் சேங்க்சுரி இந்த இடத்துல இருக்குது அப்போ ஒரே ஒரு நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சஞ்சொங்கா நேஷனல் பார்க் மீது எல்லாமே வந்து வைல்ட் லைஃப் சேங்க்சுரி இருக்குது இங்கே பேர்ட் சேஞ்சுரி கிட்டம் பேர்ட் சேஞ்சுரி வந்து இங்கே அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு இங்கே டான்சஸ்ன்னு பார்த்தோம்னா ரஜினிகுமா மருணி தமாங் செலோ லிம்போ ஆர் சுப்பா அப்படின்ற ஒரு ஃபோக் டான்ஸ் இருக்குது யாக்சாம் சிங்கிச்சாம் இதெல்லாம் வந்து டான்ஸஸில் இருக்குது ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தோம்னா லொசோங் திருப்கோதெஷி பும்சு தாவா தாசின் பாங் ஹப்சோல் அப்படின்றது வந்து ஃபெஸ்டிவல்ஸாக அங்கே இருக்குது இது எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த டிபெட்டியன் சைனி வார்த்தைகளாக இங்கே வந்து இருக்கும் அதனால் வந்து இந்த சோ அந்த நம்மளுக்கு புதுசாக இருக்க வேர்டெலாம் இருக்குதுல்ல இந்த இடத்த பாருங்களேன் கடைசியாக அந்த பேங் பாங் ஹப் சோல் அதுக்கப்புறமேட்டு லுசோங் அந்த மாதிரி புதுசாக இருக்க வார்த்தைகள் எல்லாமே ஃபுல்லாக அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட் அந்த சைடில் தான் இருக்கும் சைனா பார்டர் இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த மாதிரி சோ லா அந்த மாதிரி பே பேர் வச்சு தான் நிறையா வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இது எல்லாமே மனப்பாடம் பண்ண முடியாது தெரிஞ்சிக்கிட்டு அப்பப்போ ஞாபகப்படுத்தி மறந்துடும் இது சீக்கிரமே அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து மறக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் நம்ம அப்படி தான் வந்து இந்த பேரெலாம் வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் இங்கே டேக் வாங்கின ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம்னா தலி குர்சானி அப்படிங்கிறது இது ஒரு ரெட் ஹாட் செரி பெப்பர் இதுதான் மிளகா தான் இது மிளகா வகையை சேர்ந்தது தான் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட்டு சில்லிஸ் இன் த வேர்ல்டு இது வந்து அது ஃபஸ்ட் இமேஜில் இருக்குல்ல கீழே ரெட் கலரில் கொட மாதிரி இருக்குல்ல அது தான் வந்து இந்த பெப்பரு லார்ஜ் காடம்பம் ஏலக்காய் இருக்குல்ல அதுலேயே பெருசாக இருக்கும் லார்ஜ் காடம்பங்கிறது அதுதான் செகண்ட் பிக்சரு அதுதான் வந்து இங்கே ஜியேடாக் வாங்கியிருக்கு அதே மாதிரி யுங்தாங் லேக் வேலி படித்தோம்ல அது வந்து லார்ஜஸ்ட்டு கார்டமம் வந்து அங்கே கிடைக்கும் அந்த தான் இது வந்து மெயினாக ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தான் ஜிஇ டேக் வாங்கியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம் வென் டிட் சிக்கிம் பிக்கம் த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இந்த அனெக்ஸேஷன் ஆஃப் சிக்கிமில் வந்து சொல்லியிருந்தேன் பிரிட்டிஷ்ட வந்து சிக்கிம் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கும் நேபாளம் பூட்டானும் வந்து எங்களை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு ஏற அவங்களுக்கு எதிர்த்து போர் பண்ணியிருப்பாங்க அந்த போர் பேர் என்னென்னா குர்காவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குர்கா வாரில் வந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிட்டு தான் இங்கே சிக்கிமை வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ப்ரொடெக்டர் ரேட்டாக நாங்கள் பா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது வந்து எயிட்டீன் நைன்ட்டியில் நடந்தது சிக்கிம் அச்சீவ் இட்ஸ் ஆம்பிஷன் டு கன்வெர்ட் இட்ஸ் அக்ரிகல்ச்சர் டு ஃபுல்லி ஆர்கானிக் பிட்வீன் விச் இயர் ஃபுல்லி ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இங்கே தான் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எந்த இயர்லன்னு பார்த்தோம் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த கேப்பில் வந்து நடந்துச்சு இது வாட் டஸ் த ஒரிஜினல் தியரி ஆஃப் த நேம் சிக்கிம் அப்படின்றதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ பிளேஸ் சு அப்படிங்கிறது நியூ கிம் அப்படிங்கிறது பிளேஸ் நியூ பிளேஸ் அப்படிங்கிறது நியூ ஹவுஸ்ன்னு சொல்லி கூட படிச்சிருப்போம் வாட் இஸ் த ட நேம் ஃபார் சிக்கிம் சிக்கிமோடய ட்ரிபட்டியன் நேம் பார்த்தோம்னா த்ரன் ஜோக் அப்படிங்கிறது அப்படின்னா வேலி ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விச் இயர் டெட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி அட்டாக் நேபாள் த்ரூ சிக்கிம் விச் ரிசல்டட் இன் கோர்காவார் அந்த சொன்ன பிரிட்டிஷ் போயிட்டு சிக்கிம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வார்க்கு வந்து வந்திருக்கும் ரிசல்டட் இன் கோர்காவில் எயிட்டீன் ஃபோர்டீனில் அந்த வார் வந்து நடந்திருக்கும் அது முடிஞ்சு வந்து சிக்கிமை வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்துருப்பாங்க விச் நேஷ்னல் ஹைவே ரன்ஸ் இன் சிக்கிம் சிக்கிமில் எந்த நேஷ்னல் ஹைவே போகுது அப்படின்னா என்ஹெச் டென் அப்படின்ற நேஷனல் ஹைவே வந்து போகுது வேர் இஸ் டெமி ட்ரீ கார்டன் லொக்கேட்டட் சிக்கிமில் வந்து ஒரே ஒரு டீ கார்டன் தான் இருக்குது அதுதான் வந்து டெமி டீ கார்டன் அது எங்கே இருக்குன்னா சவுத் சிக்கிமில் இருக்குது இன்றைக்கி சிக்கிம் ஸ்டேட் பற்றி பார்த்தோம் சிக்கிம் ஸ்டேட் வந்து எப்படி இந்தியாவோட அனெக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிபர்டியன் ரூலரால் வந்து இந்த இடம் வந்து ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த நம்யால் டைனாஸ்டி அவங்க தான் வந்து இருந்தாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்கள வந்து குர்கா வாரில் வின் பண்ணிவிட்டு இவங்க வந்து பிரிட்டிஷில் வந்து பிரிட்டிஷ் கீழே வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக வந்து அறிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னே வந்து அது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாகவே தனியாக இருந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் நைன்டின் ஃபிஃப்டியில் நேரு வந்து என்ன பண்ணுவாருன்னா ட்ரீட்டி ஒன்று போடுவாங்க இண்டோ சிக்கிம் ட்ரீட்டி அப்படிங்கிறது அந்த ட்ரீட்டின் விளைவாக வந்து டிஃபென்ஸு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் மூணாவது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது மூணு வந்து இந்தியா பார்த்துக்கும் ஆனால் வந்து அவங்க ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் பார்த்தோம்னா இது வந்து சிக்கிம் வந்து இந்தியாவோடு இணைஞ்சிருக்கும் அது எப்படி இணைச்சாங்க அப்படிங்கிறது அனெக்ஸேஷன் ஆஃப் சிக்கிமில் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன் அப்போ ஃபஸ்ட்டு சிஎமாக வந்து இருந்தவர் யார் பார்த்தோம்னா காசி அப்படின்றவர் தான் வந்து இருந்திருப்பார் அப்போது இதில் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிங் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யாரோட பீரியடில் வந்து மெயினாக வந்து இந்த இந்தியாவும் சிக்கிமும் வந்து இணைஞ்சிச்சு அப்படிங்கிறப்போ அந்த கிங்கோட பேர் வந்து தொண்டரப் நம்யால் அப்படின்றவர் தான் அவரோட பீரியட் தான் வந்து ஜாயின் ஆயிருக்கும் இந்தியாவோட அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிஎம்னு பார்த்தோம்னா காசி அப்படி அவர் தான் வந்து இருந்திருப்பாரு அந்த ரிசல்யூஷன் ஒன்று பாஸ் ஆகும் அதில் சிக்கிம் வந்து இருபத்தி இரண்டாவது மாநிலமாக இந்தியாவோட சேரும் அதுதான் மெயின் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா மெயின் அந்த ரெண்டு புக்ஸ் பார்க்க வேண்டியது இவ்வளோ தான் வந்து இதில் இருக்க மெயின் பாயிண்ட் சிக்கிம்னு பார்த்தோம்னா அப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தோம்னா பாங்கியாங் ஏர்போர்ட் ஒன்று அதுக்கப்புறமேட்டு வந்து கஞ்சன்ஜுங்கா நேஷ்னல் பார்க் வந்து யுனெஸ்கோ கீழே இப்படி கொண்டு வந்தாங்க ஜிஏ டேக்கில் வந்து அந்த பெப்பர் மிளகாவும் லாஜ் கார்டவம் பெரிய ஏலக்காய் அதுவும் வந்து இடம்பெற்றிருக்கும் லைஃப் சேங்சுரி வந்து நிறையா இருக்கும் நேஷ்னல் பார்க் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது ரொம்டெக் மொனாஸ்ட்ரிங்கிறது பார்த்தோம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இதில் வந்து பார்த்துருந்தோம் நத்துல்லா பாசஸ் தீஸ்தா ரிவரு ட்ரைப்ஸ் பார்த்துருந்தோம் அடுத்தது ப்ரொடெக்டரேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து மெயின் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த சிக்கிம் கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் விதைத்து கொண்டே இருங்கள் முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்